அத்ராஸ் உயிரிழப்பு சம்பவத்திற்கு நேரில் சென்ற ராகுல் காந்தி கள்ளக்குறிச்சிக்கு நேரில் வந்து ஆறுதல் தெரிவிக்காதது ஏன் என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கேள்வி எழுப்பியுள்ளார். கள்ளக்குறிச்சிக்கு வருவதற்கு ராகுல் காந்தியும் மல்லிகார்ஜுன கார்கேவையும் தடுப்பது எது என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். யார் தடுக்கிறார்கள் தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு? தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சி வந்து மக்களை சந்தித்து ஆறுதல் கூறுவதற்கு ராகுல் காந்திக்கோ மல்லிகார்ஜுன கார்கேக்கோ அல்லது முதலமைச்சர் ஸ்டாலினுக்கோ இன்றைக்கு வரலும் வழி தெரியாமல் இருக்கிறது. ஆனால் ஹத்ரஸுக்கு போகிறதுக்கு இவர்களுக்கு வழி தெரிகிறது. இரட்டை நிலைப்பாடு எடுக்கக்கூடாது, அரசியல் செய்யக்கூடாது. அதனால் அவர்கள் உடனடியாக ராகுல் காந்தி அவர்கள் கள்ளக்குறிச்சிக்கு வந்து மக்களை பார்வையிடுங்க. ஏதேனும் ஒரு சம்பவம் நடந்தால் அதனை வைத்து அரசியல் செய்யக்கூடாது என்றும் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினருக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் என்பது அதிகம் என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்ற தமிழ்நாடு அரசின் அறிவிப்பை எதிர்த்து முகமது கோஸ் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடர்ந்தார். அதில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களை பாதிக்கப்பட்டவர்களாக கருதக்கூடாது என்றும், தீ விபத்து உள்ளிட்ட இன்னல்களால் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு நிவாரணமாக குறைந்த தொகை வழங்கும் நிலையில் கள்ளச்சாராயம் பலியானவர்களுக்கு எந்த அடிப்படையில் அதிக நிவாரணம் வழங்கப்படுகிறது என்பதை அரசு தெளிவுபடுத்தவில்லை எனவும் மனுவில் குறிப்பிட்டிருந்தார். கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கும் அரசின் உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் எனவும் கூறியிருந்தார். இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி மகாதேவன் மற்றும் நீதிபதி முகமது ஷபீக் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் என்பது அதிகம் என கருத்து தெரிவித்த நீதிபதிகள் இவ்வளவு அதிக தொகையை எப்படி வழங்க முடியும் என்றும் கேள்வி எழுப்பினர். மேலும் இந்த நிவாரணத் தொகையை மறுபரிசீலனை செய்வது குறித்து அரசின் கருத்தை தெரிவிக்கும்படி உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை 2 வாரங்களுக்கு ஒத்திவைத்தனர். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தாக்கல் செய்த ஜாமீன் மனு குறித்து பதிலளிக்குமாறு சிபிஐக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. டெல்லியில் மதுவான கொள்கை முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கில் கெஜ்ரிவாலுக்கு விசாரணை நீதிமன்றம் வழங்கிய ஜாமீன் உத்தரவுக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் தடை விதித்தது. இதையடுத்து கடந்த மாதம் 26ஆம் தேதி கெஜ்ரிவாலை சிபிஐ காவலில் எடுத்து விசாரித்தது. பின்னர் 29ஆம் தேதி முதல் கெஜ்ரிவால் மீண்டும் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் சிபிஐ வழக்கில் ஜாமீன் கோரி கெஜ்ரிவால் உயர்நீதிமன்றத்தை நேரடியாக அணுகினார். இந்த வழக்கு நீதிபதி நீனா பன்சால் கிருஷ்ணா அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது கெஜ்ரிவால் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் சிங்வி, இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 4 பேருக்கு ஏற்கனவே ஜாமீன் வழங்கப்பட்டுள்ள நிலையில் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள கெஜ்ரிவால் 2 ஆண்டுகளுக்கு பிறகு கைது செய்யப்பட்டிருப்பதாகவும், இந்த விவகாரத்தில் சட்டப்படி ஒரு இடைக்கால நிவாரணத்தை தான் கோருவதாக வாதிட்டார். ஜாமீன் கோரி முதலில் விசாரணை நீதிமன்றத்தை தான் நாடியிருக்க வேண்டும், உயர்நீதிமன்றத்தை அணுக முடியாது என்பதை சுட்டிக்காட்டி இந்த மனுவை தள்ளுபடி செய்ய சிபிஐ தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதையடுத்து அரவிந்த் கெஜ்ரிவாலின் ஜாமீன் மனு மீது பதிலளிக்குமாறு சிபிஐக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை வரும் 17ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். 3 புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை உயர்நீதிமன்ற வளாகம் அருகே திமுக வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். திமுக சட்டத்துறை செயலாளரும் எம்பியுமான என்ஆர் இளங்கோ தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் பங்கேற்று மத்திய அரசுக்கு எதிராகவும் புதிய குற்றவியல் சட்டங்களை உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தியும் கோஷமிட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய என்ஆர் இளங்கோ, நாடாளுமன்றத்தில் எந்தவித விவாதங்களும் இல்லாமல் எதேச்சதிகாரமாக சட்டங்களை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளதாக குற்றம் சாட்டினார். இந்த சட்டங்களுக்கு சமஸ்கிருதத்தில் பெயரிட வேண்டும் என்பதை தவிர வேற எந்த நோக்கமும் இருப்பதாக தெரியவில்லை. இது மக்கள் விரோத சட்டம் என்பதை தெரிவிப்பதற்காகவே இந்த ஆர்ப்பாட்டத்தை துவங்கியிருக்கிறோம். இந்த 3 சட்டங்களை கண்டித்து சனிக்கிழமையன்று திமுக சட்டத்துறை சார்பில் ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதனிடையே புதிய குற்றவியல் சட்டங்களை அமல்படுத்தியதை கண்டித்தும் அவற்றை திரும்பப் பெற வலியுறுத்தியும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் ஒருநாள் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்ட 3 புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அஇஅதிமுக சார்பில் உயர்நீதிமன்ற வளாகம் அருகே வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். 3 புதிய குற்றவியல் சட்டங்களையும் மத்திய அரசு உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தி மத்திய மாநில அரசுகளை கண்டித்து முழக்கமிட்டனர்.
பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இன்பதுரை மத்திய அரசை அதிமுக கண்டிப்பதாக தெரிவித்தார். புது புது பேர்ல எல்ஐசி பாலிசிக்கு பேர் வைக்கிற மாதிரி மத்திய அரசு வச்சிருக்க, மத்திய அரசு நாங்க வன்மையாக கண்டிக்கிறோம், அதிமுக கண்டிக்கிறோம். இந்த சட்டத்தை திரும்ப பெறணும். இட்லி மாவுல தோசை சுட்ட மாதிரி, தோசை மாவுல இட்லி சுட்ட மாதிரி தான், புதிதா இல்ல. மூன்று புதிய சட்டங்களுக்கு சமஸ்கிருதம் கலந்த இந்தியில் பெயர் வைத்து மத்திய அரசு அப்பட்டமான இந்தி திணிப்பு செய்திருப்பதாகவும் இன்பதுரை குற்றம் சாட்டினார். கோவையைச் சேர்ந்த கிராபிக்ஸ் நிறுவன உரிமையாளர் மீது இயக்குநர் பார்த்திபன் புகார் அளித்துள்ள நிலையில் செய்து கொடுத்த பணிக்கு பணம் தர மறுப்பதாக பார்த்திபன் மீது குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுள்ளது. நடிகரும் இயக்குநருமான பார்த்திபன் தற்போது டீன்ஸ் என்ற திரைப்படத்தை தயாரித்து இயக்கி வருகிறார். குழந்தைகளை மையப்படுத்தி அட்வென்ச்சர் த்ரில்லராக இப்படம் உருவாகும் நிலையில் கோவையைச் சேர்ந்த ரியல் ஒர்க் ஸ்டுடியோ உரிமையாளர் சிவபிரசாத் இப்படத்தின் கிராபிக்ஸ் மேற்பார்வையாளராக பணியாற்றி வந்தார். கடந்த பிப்ரவரி மாதத்துக்குள் கிராபிக்ஸ் பணிகளை முடிக்க ஒப்பந்தமிட்டு முதற்கட்டமாக 43 லட்சம் ரூபாயை வழங்கியதாகவும், திட்டமிட்டபடி பணிகளை முடிக்காமல் மேற்கொண்டு 88 லட்சம் ரூபாய் வழங்குமாறு கேட்டதாகவும் சிவபிரசாத் மீது இயக்குநர் பார்த்திபன் புகார் அளித்தார். இதன் பேரில் நம்பிக்கை மோசடி உள்ளிட்ட இரு பிரிவுகளின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்நிலையில் பணிகளை முடிக்க தொடர்ந்து பல்வேறு முறையில் அழுத்தம் கொடுக்கப்பட்டதாக சிவபிரசாத் வீடியோ வாயிலாக விளக்கம் அளித்துள்ளார். ஆக்சுவலி எங்கள் சைடு தப்பு இல்லைங்க, நாங்கள் வந்து செஞ்ச வேலைக்கு காசு கேட்குறோம். அது கேட்டு அந்த ஃபைல் வந்து முடிச்சதுக்கப்புறம் வந்து அவங்க எங்கிட்ட கேட்டாங்க, ஃபைல் முடிக்கலான்னு சொல்கிறாங்க. வேலை முடித்த ஃபைலை தான் கேட்குறாங்க. அந்த கேட்டப்ப தான் நாங்கள் வந்து பேமெண்ட் கேட்டோம். ஸோ வேலை முடிக்கலான்னு சொல்கிறது முற்றிலுமான பொய். மேலும் முடித்த பணிகளுக்கான கட்டணத்தை தான் கேட்பதாகவும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். நடிகர் பார்த்திபன் இயக்கியுள்ள டீன்ஸ் திரைப்படத்தை வெளியிட தடை கோரி படத்தின் கிராபிக்ஸ் பணிகளை மேற்கொண்ட சிவபிரசாத் வழக்கு தொடர்ந்துள்ளார். டீன்ஸ் திரைப்படத்தின் கிராபிக்ஸ் பணிகள் தொடர்பாக இயக்குநர் பார்த்திபன் மற்றும் கிராபிக்ஸ் நிறுவனமிடையே மோதல் ஏற்பட்டது. இந்நிலையில் சென்னை சிட்டி சிவில் நீதிமன்றத்தில் சிவபிரசாத் தாக்கல் செய்த மனுவில் ஒப்பந்தத்தின் போது பேசியதை விட அதிக கிராபிக்ஸ் வேலைகளை கொடுத்ததால் பணிகள் முடிக்க காலதாமதம் ஏற்பட்டதாக கூறியுள்ளார். தனக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையான சுமார் 51 லட்சம் ரூபாயை கொடுக்கும் வரை டீன்ஸ் திரைப்படத்தை வெளியிட தடை விதிக்க வேண்டும் எனவும் மனுவில் தெரிவித்திருந்தார். இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது மனு தொடர்பாக ஜூலை 9ஆம் தேதி பதிலளிக்க நடிகர் பார்த்திபனுக்கு நீதிபதி உத்தரவிட்டார். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 4000 கனஅடியாக அதிகரித்தது. கர்நாடக மாநில அணைகளில் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையால் கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் இரு அணைகளில் இருந்தும் வினாடிக்கு 3463 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஒகேனக்கல்லில் நீர்வரத்து உயர்ந்துள்ளது. வெள்ளிக்கிழமை காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு 1500 இருந்த நீர்வரத்து மாலையில் 4000 கனஅடியாக அதிகரித்தது. இதனால் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையும் அதிகரித்து காணப்படுகிறது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரிக்கும் நிலையில் வரும் நாட்களில் இதே நிலை நீடித்தால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து உயரும் என்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சுமார் 37 கோடி ஏர்டெல் பயனாளர்களின் ஆதார் உள்ளிட்ட தகவல்கள் திருடப்பட்டதாக சர்ச்சை எழுந்த நிலையில் அதனை ஏர்டெல் நிறுவனம் திட்டவட்டமாக மறுத்துள்ளது. 37 கோடியே 50 லட்சம் ஏர்டெல் பயனாளர்களின் தரவுகள் ஹேக் செய்யப்பட்டு வெளியில் விற்பனை செய்யப்பட்டதாக சமூக வலைதளத்தில் ஒருவர் பதிவிட்டிருந்தார். ஆதார் விவரங்கள், பயனாளர்களின் முகவரி உள்ளிட்டவை ஹேக் செய்யப்பட்டதாகவும் கூறப்பட்டதால் இந்த விவகாரம் சர்ச்சையாக வெடித்தது. சுய விவரங்கள் கசிந்ததாக வெளியான தகவலால் பயனர்கள் பலரும் கடும் அதிர்ச்சி அடைந்தனர். இந்நிலையில் இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள ஏர்டெல் நிறுவனம் அப்படி எந்த ஒரு ஹேக்கிங் சம்பவமும் நடக்கவில்லை என்று தெரிவித்துள்ளது. தாங்கள் நடத்திய ஆய்வில் பயனர்களின் டேட்டாக்கள் எல்லாம் பாதுகாப்பாகவே இருப்பது தெரிய வந்திருப்பதாகவும் ஏர்டெல் நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. எவ்வளவு நேரம்தான் வெளியில் நிற்கிறது, கதவை திறங்கப்பா என்ற தோணியில் கேட்கிறதோ இந்த யானை. தனியார் தங்கும் விடுதியில் வந்த காட்டு யானையின் காட்சிதான் இது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டாரத்தில் உள்ள தோரப்பள்ளி குணில்வயல் பகுதிகளில் தினமும் காட்டு யானைகள் விவசாய நிலங்களுக்குள் புகுந்து வருகின்றன. மேலும் இவை முதுமலை தேசிய நெடுஞ்சாலை வழியாக நடந்தும் செல்கின்றன. இதனையடுத்து யானைகளின் நடமாட்டத்தை வனத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். இந்நிலையில் தோரப்பள்ளி தனியார் தங்கும் விடுதிக்கு யானை ஒன்று வந்ததால் ஊழியர்கள் அச்சமடைந்தனர். அப்போது ஹலோ, யாராவது இருக்கீங்களா என்ற தோணியில் அறையின் கதவை தும்பிக்கையால் தட்டியது. இந்த வீடியோ காட்சி தற்போது வைரலாகி வருகிறது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே மாடி வீடுகளே இல்லாத வினோத கிராமம்தான் இது.
சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ளது கருத்தராஜபாளையம். இப்பகுதி முழுவதும் ஓட்டு வீடுகளும் கூரை போட்டு மூடப்பட்ட வீடுகளும் தான் தென்படுகின்றன. அதற்கு காரணம் அம்மக்களிடையே உள்ள ஒரு நம்பிக்கை. இந்த ஊர் மக்கள் குலதெய்வமான பெரியசாமி இரவு நேரத்தில் ஊரை சுற்றி வருவதாக நம்புகின்றனர். குலதெய்வமான பெரியசாமி கோயில் பள்ளத்தில் இருப்பதால் ஊரில் கான்கிரீட் தளம் அமைத்து மாடி வீடாக இங்கே யாரும் வீடுகளை கட்டுவதில்லை. இப்படி 150 ஆண்டுகளாக இந்த பழக்கத்தை கடைபிடித்து வரும் மக்கள் ஒருவேளை மாடி வீடு கட்ட ஆசைப்பட்டால் கிராமத்திற்கு வெளியே சென்றுதான் கட்டி வசித்து வருகின்றனர். பல காலமாக இதனை கடைபிடித்து வரும் நிலையில் இதனை மீறி உயரமான மாடி வீடு கட்டினால் உயிரிழப்பு நேரிடும் என்று மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். தஞ்சாவூரில் குறுகலான சாலையில் அரசு பேருந்து மற்றும் மினி பேருந்தை அதிவேகமாக முந்திய தனியார் பேருந்து விபத்தை ஏற்படுத்த முயன்றதால் பயணிகள் அச்சத்தில் அலறினர். கும்பகோணம் அருகே திருவலஞ்சூழி பகுதியில் சென்ற அரசு பேருந்தை பின்னால் வந்த மினி பேருந்து முந்த முயன்றது. அதனை பொருட்படுத்தாமல் மினி பேருந்துக்கு முன்னால் தனியார் பேருந்து முந்த முயன்றது. எதிரே கார் வந்ததால் தனியார் பேருந்து உரசியதில் மினி பேருந்து சேதாரமானது. இதனால் பயணிகள் அச்சத்தில் கூச்சலிட்டது மினி பேருந்தின் சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. ஏதும் நடக்காதது போல் தனியார் பேருந்து அவ்விடத்தை காலி செய்த நிலையில் பேருந்தில் பயணம் செய்த பயணிகள் அலறி அடித்து கூச்சலிட்டனர். தகவல் அறிந்த காவல்துறையினர் சாலை விதிகளை பின்பற்றாமல் விபத்தை ஏற்படுத்த முயன்ற தனியார் பேருந்தை பறிமுதல் செய்தனர். மேலும் பேருந்தை இயக்கிய ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை கைது செய்தனர். பெரிய அளவில் முறைகேடு நடக்காததால் இளநிலை நீட் தேர்வை ரத்து செய்ய தேவையில்லை என உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. இளநிலை நீட் தேர்வில் பல்வேறு முறைகேடுகள் நடந்த நிலையில் அது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு தரப்பினரும் வழக்கு தொடர்ந்துள்ளனர். இந்த விவகாரம் குறித்து விளக்கம் அளிக்குமாறு ஏற்கனவே உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் மத்திய அரசு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளது. அதில் குற்றச்சாட்டுகள் குறித்து சிபிஐ விசாரணை நடத்தி வருவதாகவும் தவறு செய்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உறுதியளித்துள்ளது. மேலும் பெரிய அளவில் முறைகேடுகள் நடைபெறாததால் இளநிலை நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை எனவும், தேர்வை ரத்து செய்தால் நேர்மையாக தேர்வு எழுதிய லட்சக்கணக்கான மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள் எனவும் பிரமாண பத்திரத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு August 11 நடைபெறும் என்று மருத்துவ கல்விக்கான தேசிய தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. நீட் தேர்வு வினாத்தாள், கசிவு, குளறுபடி உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக கடந்த 23 நடைபெறவிருந்த முதுநிலை நீட் தேர்வு திடீரென ஒத்திவைக்கப்பட்டது. இதற்கு பல்வேறு அரசியல் தலைவர்களும் கண்டனம் தெரிவித்த நிலையில், முதுநிலை நீட் தேர்வின் செயல்முறையின் தன்மையை முழுமையாக மதிப்பீடு செய்யும் நோக்கில் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டதாக மத்திய அமைச்சகம் விளக்கம் அளித்தது. இந்நிலையில் ஒத்திவைக்கப்பட்ட முதுநிலை நீட் தேர்வு August 11 நடைபெறும் என்று தேசிய தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. இந்த தேர்வு காலை மற்றும் மாலை என இரு வேளைகளில் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேர்வு தொடர்பான கூடுதல் விவரங்களை இதற்கான பிரத்யேக இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் என்றும் தேசிய தேர்வு வாரியம் தெரிவித்துள்ளது. விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவிற்கு வாக்களித்து வெற்றி பெற வைக்க வேண்டும் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தனது எக்ஸ் பக்கத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின், இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் அன்னியூர் சிவாவிற்கு அறிமுகம் தேவையில்லை என்றும், அன்னியூர் சிவா விக்கிரவாண்டி மண்ணின் மைந்தராக செயல்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். அன்னியூர் சிவாவை வெற்றி பெற வையுங்கள் என விக்கிரவாண்டி வாக்காளர்களை உரிமையுடன் கேட்டுக்கொள்வதாக முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார். வரும் July 10 நடைபெற உள்ள விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஆற்றல் மிக்க வேட்பாளர் அன்னியூர் சிவா என்கிற சிவசண்முகத்துக்கு உங்கள் உள்ளம் கவர்ந்த உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யணும்னு உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். சமூக நீதிக்கு எதிரான பாஜக கூட்டணியை தோற்கடிப்பதன் மூலம் சமூக நீதிக்கு துரோகம் இழைப்பவர்களுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். சமூக நீதிக்கு எதிரான பாஜக கூட்டணியை தோற்கடிக்கிறது மூலமாக சமூக நீதிக்கு துரோகம் இழைக்கிறவங்களுக்கு தக்க பாட புகட்டணும்னு கேட்டுக்கிறேன். 1,16,00,000 பேர் மகளிர் உரிமை தொகை பெறும் நிலையில் புதிதாக 1,48,000 பேர் பெறவுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம், புதுமை பெண் திட்டம் மூலம் அனைத்து குடும்பங்களும் பலனடைவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். திமுகவை வெல்ல வைக்க வேண்டும் என்ற நோக்கத்திலேயே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்துள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறிய நிலையில், அண்ணாமலை வாயால் வடை சுடுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். தேர்தலில் 3வது 4வது இடத்துக்கு வந்துவிடுவோம் என்று தெரிந்துதான் அந்த குறிப்பிட்ட கட்சி நாங்கள் நிற்க மாட்டோம் என்று ஒதுங்கியிருக்கிறார்.
அந்த ஏ டீம் என்கின்ற திமுக ஜெயிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பி டீம் என்கின்ற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒதுங்கி இருக்கின்றார்கள் என்பது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் மற்றும் ஒரு முறை அதன் நிரூபணமாகிறது. ஏதோ அவர் திரு அண்ணாமலை வந்த பிறகுதான் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே வளர்ந்திருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை, மாய தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார். உண்மையிலேயே அது அல்ல. அவர் தினந்தோறும் பேட்டி கொடுத்துக் கொண்டிருக்கின்றார், பேட்டியிலேயே தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக வந்த பொழுது என்ன புதிய திட்டத்தை மத்திய அரசின் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு பெற்றுத் தந்திருக்கின்றார்? எதுவுமே கிடையாது. பாயிலே வடை சுட்டு எப்பொழுது பார்த்தாலும் பொய் செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார். நம்பிக்கை துரோகி அப்படிங்கிற பெயர் வந்து ஒருத்தருக்கு பொருந்தும் அப்படின்னா அது எடப்பாடி பழனிசாமி. நம்பிக்கை துரோகி. தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் இவ்வளவு பெரிய ஒரு கட்சி, ஒரு நம்பர் டூ கட்சி, நம்பர் ஒன் கட்சி ஆக ஆளும் கட்சி எத்தனை இடத்துல டெபாசிட் இழந்திருப்பதற்கு ஒரு கின்னஸ் ரெக்கார்டாக இன்னைக்கு அதிமுக அத்தனை இடத்துல டெபாசிட்டை இழந்திருக்கு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுகவின் வாக்குகள் பாமகவுக்கு கிடைக்கும் என பாமக வேட்பாளர் சி அன்புமணி தெரிவித்துள்ளார். நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்த அவர், நந்தன் கால்வாய் திட்டத்தை விக்கிரவாண்டிக்கு கொண்டு வர வேண்டும் என்பதே தனது ஆசை என்றார். எனக்கு மெயின் திட்டம் வந்து நந்தன் கால்வாயை விவசாயத்துக்கு, ஏன்னா இது முழுக்க முழுக்க விவசாயம் சார்ந்த பகுதி. நந்தன் கால்வாய் திட்டம் வரணுங்க. ரெண்டாவது சங்கராபரணி ஆற்று வந்து அதை தடுப்பணை கட்டி அதனுடைய நீர்த்தேக்கம் மக்களுக்கு பயன்பெறணும். அதிமுகவினர் தன்னை பொது வேட்பாளராக கருதி தனக்கு வாக்களிப்பார்கள் என்று நம்பிக்கை இருப்பதாகவும் சி அன்புமணி தெரிவித்தார். போன இடைத்தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் பாட்டாளி மக்கள் ஒன்றிணைந்து முத்தமிழ்ச்செல்வன் என்ற வேட்பாளரை நிறுத்தி அவரை சட்டமன்றத்திற்கு நாங்கள் சட்டமன்ற வேட்பாளர் உறுப்பினராக நாங்கள் ஆக்கிவிட்டோம். அப்போ இந்த சட்டமன்றம் இவங்க புறக்கணிக்கிறாங்க. அப்போ அந்தனுடைய தாக்கம் உள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டர்கள் தலைவர்கள் எல்லாமே வந்து எனக்கு செய்யக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது, செய்வாங்கன்ற நம்பிக்கையும் அதிகம். தனது வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாகவும் சி அன்புமணி கூறினார். நீட் தேர்வு தொடர்பான நடிகர் விஜயின் கருத்துக்கு திமுக எம்பி கனிமொழி வரவேற்பு தெரிவித்துள்ளார். உலக அகதியர் தினத்தை கொண்டாடும் வகையில் சென்னை செம்மொழி பூங்காவில் ஊரும் உணவும் என்ற தலைப்பில் புலம்பெயர்ந்தவர்களின் உணவு திருவிழாவை கனிமொழி தொடங்கி வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீட் தேர்விலிருந்து மாணவர்களை காக்கும் கடமை அனைவருக்கும் இருப்பதாக கூறினார். தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது மற்றவர்களும் உணர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் தொடர்ந்து வலியுறுத்துவோம். நிச்சயமாக வந்து நீட்ல இருந்து பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை அத்தனை பேர். நீட் தொடர்பாக நடிகர் விஜயின் கருத்தை தானும் வரவேற்பதாக தெரிவித்தார். நடிகர் விஜய் வந்து அவருடைய கருத்தை நானும் வரவேற்கிறேன். நீட் பாதிப்புகள் குறித்து மற்றவர்களும் உணர்ந்து கொண்டு வரும் வேளையில் திமுக தொடர்ந்து அதனை எதிர்க்கும் என்றும் கூறினார். அத்ராஸ் உயிரிழப்பு சம்பவத்திற்கு நேரில் சென்ற ராகுல் காந்தி, கள்ளக்குறிச்சிக்கு நேரில் வந்து ஆறுதல் தெரிவிக்காதது ஏன் என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கேள்வி எழுப்பியுள்ளார். கள்ளக்குறிச்சிக்கு வருவதற்கு ராகுல் காந்தியும் மல்லிகார்ஜுன கார்கேவையும் தடுப்பது எது என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். யார் தடுக்கிறார்கள் தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு? தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சி வந்து மக்களை சந்தித்து ஆறுதல் கூறுவதற்கு ராகுல் காந்திக்கோ, மல்லிகார்ஜுன கார்கேக்கோ அல்லது முதலமைச்சர் ஸ்டாலினுக்கோ இன்றைக்கு வரலும் வழி தெரியாமல் இருக்கிறது. ஆனால் ஹத்ரஸுக்கு போகிறதுக்கு இவர்களுக்கு வழி தெரிகிறது. இரட்டை நிலைப்பாடு எடுக்கக்கூடாது, அரசியல் செய்யக்கூடாது. அதனால் அவர்கள் உடனடியாக ராகுல் காந்தி அவர்கள் கள்ளக்குறிச்சிக்கு வந்து மக்களை பார்வையிடுங்க. ஏதேனும் ஒரு சம்பவம் நடந்தால் அதனை வைத்து அரசியல் செய்யக்கூடாது என்றும் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினருக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் என்பது அதிகம் என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசின் அறிவிப்பை எதிர்த்து முகமது கோஸ் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடர்ந்தார். அதில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களை பாதிக்கப்பட்டவர்களாக கருதக்கூடாது என்றும், தீ விபத்து உள்ளிட்ட இன்னல்களால் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு நிவாரணமாக குறைந்த தொகை வழங்கும் நிலையில் கள்ளச்சாராயம் பலியானவர்களுக்கு எந்த அடிப்படையில் அதிக நிவாரணம் வழங்கப்படுகிறது என்பதை அரசு தெளிவுபடுத்தவில்லை எனவும் மனுவில் குறிப்பிட்டிருந்தார். கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய்